Good morning, students. Today we see the topic India Resources and Industries. Next topic, Mineral Based Industries. Mineral based industries are both metallic and non-metallic minerals or raw materials. The major mineral based industry of country is the iron and steel industries. உலோக மற்றும் உலோக மற்ற உலோக மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் இதோட மூலப்பொருளை பயன்படுத்தி தான் இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து என்ன செய்யறாங்க ப்ராடக்ட் பண்றாங்க. இது ஒரு மேஜர் மினரல் பேஸ்டு கனிமம் சார்ந்த என்ன அப்படின்னா தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். எதை இந்த மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸா இப்போ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இரும்பு எஃகு தொழிற்சாலை பத்தி பார்க்குறோம். Iron and steel industry is called a basic metallurgical industry as its finished product is used as raw materials by cast and other industries. இரும்பு எஃகு தொழிற்சாலை உற்பத்தி பொருட்கள் மற்ற தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருளை அளிக்கிறதுனால அடிப்படை உலோக தொழிற்சாலைன்னு இதை வந்து என்ன செய்யறோம் சொல்றாங்க. ஓகே, செவரல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் இன்ஜினியரிங், heavy machines and machine tools, automobiles, locomotives and railway equipment industries use iron and steel as their primary raw materials. In the இப்ப நம்ம பார்த்தோம்ல செவரல் இன்ஜினியரிங் பொறியியலுக்கு, ஹெவி மெஷின்ஸ் வாகன தொழில்களுக்கு, மெஷின் டூல்ஸ் வாகன உதிரி பாகங்கள் இருக்குல்ல அது, ஆட்டோமொபைல்ஸ் வாகனங்களுக்கு, லோகோமோட்டிவ் ரயில்வே தொழிலுக்கு தேவையான ரயில் இன்ஜின்கள் மற்றும் ரயில்வே உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு இந்த இரும்போட மூலப்பொருள் இதுதான் ஒரு மூலப்பொருளாக வந்து என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுது. அப்போ டியூ டு திஸ் த ஸ்டீல் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ கண்ட்ரி இஸ் ஜெனரலி டேக்கன் அஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் லெவல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த தொழிற்சாலையோட முன்னேற்றத்துக்கு எது அடிப்படை காரணம் அப்படின்னா அயனு அந்த ஸ்டீல் இன்ஜின் இருக்கு பற்றியெல்லாம் இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் இன்னும் த ஃபர்ஸ்ட் அட்டம் டு ப்ரொடியூஸ் அயன் அண்ட் ஸ்டீல் யூனிட் வாஸ் செட்டப் அட் போர்ட்டோனோவா இன் தமிழ்நாடு இன் 1830. எப்போ ஃபர்ஸ்ட் இந்த இது ஸ்டீல் யூனிட் ஸ்டீல் கம்பெனி இருக்குல்ல அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி ஃபர்ஸ்ட் 1830ல போர்ட்டோனோவாவில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் முத முதல்ல நிறுவப்பட்டது. The modernization of the industry was started in 1907 with the establishment of Tata Iron and Steel Company at Sakshi, now called Jamshedpur. First 1907 la Tata oda irumbu eggu tholichala irukku pathila adu Jamshedpur ku Jamshedpur la Sakshi ingra edathila modha modhalla niruvapattacham. Iron and steel industry of India is mainly concentrated in the ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா. இந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த ஸ்டேட்ஸ்லாம் இந்த பிளேஸ்லாம் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இருந்துச்சு அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. ப்ராக்சிமிட்டி டு த கோல் ஃபீல்ட் ஆஃப் ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ அண்டு கரன்புரா அண்டு த அயன் ஓர் மைன்ஸ். இரும்பு கோல் வந்து இந்த இடத்துல எந்தெந்த இதுகள்லாம் கோல் இருந்துச்சுன்னு பாருங்களேன். இந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல கோல் வந்து ப்ராக்சிமேட்லி எங்கே இருந்துச்சுன்னா ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ அண்டு கரன்புரா இந்த இடத்துலலாம் கோல் இருந்துச்சு. அயன் ஓர் மைன்ஸ் இந்த இரும்பு தாதுவில் மயூர்பஞ்ச், கியோன்ஜர் அண்டு புரோனா ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். ரெண்டும் பக்கத்திலே வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு கோலும் அயனும் பக்கத்திலே ஏன்னா இரும்பை உருக்குறதுக்கு தேவையான கோல் வந்து பக்கத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இரும்பை ரொம்ப தூரத்துக்கு வந்து வெயிட் அதிகமாக உள்ளதுனால ரொம்ப தூரத்துக்கு என்ன செய்ய முடியாது தூக்கிட்டு போக முடியாது. அதனால பக்கத்திலே கோலும் இருந்ததுனால இது வந்து ரிசோர்சஸ் இது ஒரு கனிமம் முக்கியமான ரெண்டுமே அயனும் கோலும். அப்போ பக்கத்தில் இருந்ததுனால அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி வந்து இந்த ஏரியாவில் அந்த வெஸ்ட் பெங்கால் சைடு நிறைய வந்து தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு. திஸ் ஏரியா ஆல்சோ ஹேஸ் sufficient deposits of limestone, dolomite, manganese and silicon which are required for the industries. இதுக்கு தேவையான அயன் அண்ட் ஸ்டீல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல
இதுக்கு தேவையான லைம்ஸ்டோனும் டாலமைட் மேங்கனீஸ் சிலிக்கா இதெல்லாம் வந்து பக்கத்திலே அருகாமையிலே இருந்ததுனால அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன செஞ்சிச்சு ரொம்ப சீக்கிரமா நல்லா நிறைய உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வாகன தொழிற்சாலைகள் இந்த வாகன தானியங்கி தொழிலகங்கள். இந்தியா இஸ் செட் த எமர்ஜ் நாட் ஒன்லி அஸ் எ லார்ஜ் டொமஸ்டிக் மார்க்கெட் ஃபார் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் பட் ஆல்சோ அஸ் எ க்ரூசியல் லிங்க் இன் த குளோபல் ஆட்டோமோட்டிவ் செயின். உள்நாட்டு வாகன உற்பத்தியிலையும் நம்பர் ஒன்னா எது இருந்துச்சு அப்படின்னா இந்தியா டொமஸ்டிகேட்டட் மார்க்கெட் நல்ல உள்நாட்டு சந்தையிலையும் நல்லா வந்து என்ன செஞ்சுட்டு நல்ல ஒரு உற்பத்திக்கு தேவையான நல்ல ப்ராடக்ட் ஆச்சு விற்பனை ஆச்சு எல்லாமே. அதே மாதிரி குளோபல் ஆட்டோமோட்டிவ் செயின் உலகளாவிய அளவுலையும் மார்க்கெட்டில் சந்தையில் விற்பனைக்கு போகிற அளவுக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருந்துச்சு. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைனமிக் இண்டஸ்ட்ரியல் குரூப் இன் இந்தியா. அதனால இது மார்க்கெட்டில் போட்டிக்கு நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த தொழிலகங்களும் இருந்துச்சு. த ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1947. ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1947. த இண்டஸ்ட்ரி இஸ் த ப்ரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் லிமிடெட் லொக்கேட்டட் த குர்லா. அது எங்கேன்னா மும்பைக்கு பக்கத்தில் குர்லாவில் 1947 முதல்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இட் வாஸ் ஃபாலோடு பை த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் லிமிடெட் அட் உத்தர்பரா கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இன் 1948 கொல்கத்தா பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கப்பட்டுச்சு. அட் ப்ரெசன்ட் இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் விச் இன்க்ளூட் டூ வீலர்ஸ் இருக்குல்ல டூ வீலர்ஸ் கமர்சியல் வெஹிக்கிள்ஸ் பேசஞ்சர் கார் ஜீப் ஸ்கூட்டி ஸ்கூட்டர்ஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் மொபெட்ஸ் அண்டு த்ரீ வீலர்ஸ் இதெல்லாம் வந்து எங்கே ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம உள்நாட்டில் வந்து அதிகமாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க ப்ராடக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு நம்ம கண்ட்ரி வந்து வளர்ந்துருந்துச்சு. இது அட் ப்ரெசன்ட் இந்தியா த 7th லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் மேஜர் சென்டர்ஸ் ஆர் அட் மும்பை சென்னை ஜாம்செட்பூர் ஜபல்பூர் கொல்கத்தா புனே நியூடெல்லி கான்பூர் பெங்களூர் சதாரா லக்னோ அண்டு மைசூர். இந்த இடத்துலலாம் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன இருக்குது நிறைய இடத்துல. சென்னை இஸ் நிக்நேம்ட் அஸ் எ டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா. சென்னை வந்து டெட்ராய்டு ஏசியாவோட டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில் நிறைய வந்து என்னென்னா அந்த வாகன ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய இருக்கான் உதிரிப்பகம் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய இருக்கான். டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேஜர் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் அரவுண்ட் இந்த சிட்டி அதனால தான் சென்னையை டெட்ராய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் மாருதி சுசுகி மஹீந்திரா அண்டு மஹீந்திரா அண்ட் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் பேசஞ்சர் கார் மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் இந்தியா கம்பெனிஸ் இன் த கண்ட்ரி. நம்ம இந்தியாவில் டாடா மோட்டார்ஸ் இருக்குல்ல மாருதி சுசுகி இந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த கம்பெனியெலாம் நிறைய வந்து என்ன இருக்குது இந்தியாவில் இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் இந்தியாவோட கம்பெனி தான் இப்போ நம்ம பார்த்தது எதெல்லாம்னா டாடா மோட்டார்ஸ் மாருதி சுசுகி மஹீந்திரா மஹீந்திரா அண்ட் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் பேசஞ்சர் கார் மேனுஃபேக்சர்ஸ் இன் இந்தியன் கம்பெனிஸ் இதெல்லாம் இந்தியன் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாரின் கார் கம்பெனிஸ் சச்சஸ் மெர்சிடஸ் பென்ஸு ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள நம்ம நாட்டில் இப்போ கூட மோடி சொல்லியிருக்காரு ஃபாரின் கண்ட்ரிஸாக நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சொல்லி நிறைய தொழிற்சாலைகள் உருவாக்க சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ ஃபாரின் இன்வெஸ்ட் பண்ணி என்னென்ன கம்பெனிஸ் வந்து உருவாகிருக்குன்னு பாருங்களேன். சச்சஸ் மெர்சிடஸ் பென்ஸு அந்த கார் இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஃபியட்டு இது உனக்கு நல்லாவே தெரியும். ஜெனரல் மோட்டார்ஸ் டொயோட்டா அண்ட் த ரீசன்ட் என்ட்ரி ஆஃப் பேசஞ்சர் கார் மேனுஃபேக்சர்ஸ் பிஎம்டபிள்யூ ஆடி வோல்ஸ்வேகன் அண்ட் வோல்வா மேக்ஸ் த இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் இன் ஸ்பெஷல் ஒன். இதெல்லாம் ஃபாரின் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ். ஓகே டாடா மோட்டார்ஸ் அசோக் லைலாண்ட் ஈச் ஏர் மோட்டார்ஸ் மஹீந்திரா அண்ட் மஹீந்திரா
அண்ட் ஃபோர்ட் மோட்டார்ஸ் ஆர் த மேஜர் இந்தியன் கம்பெனிஸ். இதெல்லாம் இந்த கம்பெனிஸ்லாம் இந்தியனோட ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணி உருவாகின இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, விச் மேனுஃபேக்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த உற்பத்தி போட்டியில் நிற்கக்கூடிய தொழிலகங்களில் இதுவும் ஒன்று. விச் மேனுஃபேக்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னால் நல்ல உற்பத்தியில் நிற்கக்கூடிய நல்ல சேல்ஸ் அதிகமாக போய் லாபம் தரக்கூடிய ஒன்றுலாம் இதுவும் இருக்குது. மேன், இட்ஸ், மெர்சிடஸ், மெர்சிடஸ் பென்ஸ், ஸ்கேனியா அண்டு ஹுண்டாய் ஆர் த ஃபாரின் கம்பெனிஸ் என்கேஜ் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். இதுவும் வர்த்தக ரீதியாக முன்னணியில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ். டூ வீலர்ஸ் மேனுஃபேக்சரிங் இஸ் டாமினேட்டட் பை இந்தியன் கம்பெனிஸ். அதாவது ரொம்ப அதாவது அளவுக்கு அதிகமாக டூ வீலர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ், டூ வீலரில் இந்தியன் கம்பெனிஸ் லைக் ஹீரோவும் பஜாஜ் ஆட்டோ அண்டு டிவிஎஸ் இதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், நிறையா பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உள்ள வெஹிக்கிள்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல எதெல்லாம் அப்படின்னா ஹீரோ, பஜாஜ் ஆட்டோ அண்டு டிவிஎஸ் இதெல்லாம். ஓகே, இப்போ எந்தெந்த கம்பெனிகள் வந்து நம்ம நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பாக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். தொழிலகங்களோட பேர், அந்த நேம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், எந்த இடத்துல பிளேஸு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எந்த இயரில் ஆரம்பிச்சிச்சு, ப்ரொடியூஸ் என்ன, உற்பத்தி பொருள்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பாக்ஸில் இப்போ நம்ம பார்க்குறோம். டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, டிஸ்கோ அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. எந்த பிளேஸில் அப்படின்னா ஜாம்செட்பூர், ஜார்க்கண்டில், ஜார்க்கண்டும் ஜாம்செட்பூர்லையும் 1911 பிக் அயன் அப்படின்னா தேனிரும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேனிரும்பு அப்படின்னு ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் பண்ணாங்கன்னா தேனிரும்பு, இரும்பு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இதுக்கு பேர் ஷார்ட்டாக என்ன அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் இந்தியன் அயன், IISCO. எந்த பிளேஸ் அப்படின்னா புரான்பூர், கிராபூர், குல்டி, வெஸ்ட் பெங்கால். 1972 என்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிக் அயன், தேனிரும்பும் அண்டு க்ரூடு ஸ்டீல், அந்த கச்சா எக்கு இருக்குல்ல தேனிரும்பு கச்சா எக்கு, க்ரூடு ஸ்டீல்னா கச்சா பொருள். தேர்டு ஒன், விஸ்வேஸ்வர அயன் ஸ்டீல் லிமிடெட், VISL, பத்ராவதி, கர்நாடகா. இந்த பிளேஸில் 1923 அலாய் அண்டு ஸ்பாங் ஸ்டீல் அப்படின்னா கலப்பு தேனிரும்பு மற்றும் கடல் பாசி எஃகு, அதான் அலாய் அண்டு ஸ்பாங் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி பேரு. ஃபோர்த் ஒன், ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட், TCSL, கொலாபரேட்டட் வித் ரஷ்யன் கம்பெனி, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு இந்தியாவில். எந்த பிளேஸ்ல அப்படின்னா பிலாய், சத்தீஸ்கர். 1957 என்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரயில்வே எக்யூப்மெண்ட் அண்டு ஷிப் பில்டிங், ரயில்வே எக்யூப்மெண்ட், அந்த ரயில்வேக்கு தேவையான உதிரி பாகங்களும், ஷிப் பில்டிங் கப்பல் கட்டுவதற்கு தேவையான உதிரி பாகம் தயாரிக்கிறதுக்கும் ரஷ்யா வந்து என்ன செஞ்சிருக்கு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் ஒன், ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் கொலாபரேட்டட் வித் ஜெர்மனி, இது ஜெர்மனி கம்பெனி, ஜெர்மனி கண்ட்ரி வந்து இன்வெஸ்ட் பண்ணி எந்த இடத்துலனா ரூர்கேலா, ஒடிசா. இந்த பிளேஸில் 1965 என்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹாட் அண்டு கோல்டு ரோல். ஹாட் அண்ட் கோல்டு ரோல் ஷீட்ஸ், கால்வனிஸ்ட் ஷீட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிளேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வெப்ப மற்றும் குளிர்ந்த உருளை தகடு இருக்குல்ல, மின்முலாம் பூசப்பட்ட தகடு, மின்சாதன தகடு இருக்குல்ல அந்த பிளேட்டு மாதிரி இருக்கும்ல அது. சிக்ஸ்த் ஒன், இது எந்த கம்பெனி பாருங்க, கொலாபரேட்டட் வித் யுனைடெட் கிங்டம், எது அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஸ்டீலு, இங்கிலாந்து இருக்குல்ல இங்கிலாந்து இன்வெஸ்ட் பண்ணி எந்த பிளேஸ்லனா துர்காபூர், வெஸ்ட் பெங்கால். 1959 அலாய் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்டு ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸ், உலோக கலவை, கட்டுமான பொருள், ரயில்வே உபகரணங்கள் இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கு, இங்கிலாந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன், ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் கொலாபரேட்டட் வித் ரஷ்யா, மறுபடியும் ரஷ்யா கம்பெனி, எந்த பிளேஸ்லனா பொக்காரோ, ஜார்க்கண்ட். இந்த பிளேஸில் 1972 ஸ்லட்ஜ் அண்டு ஸ்லோக் அப்படின்னா
இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் இந்த பொருட்களை ப்ராடக்ட் பண்ணியிருக்கு. 81 சேலம் ஸ்டீல் லிமிடெட், எங்கன்னா சேலத்தில், தமிழ்நாட்டில் சேலத்தில். 1982 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குல்ல, துருப்பிடிக்காத இரும்பு. சேலத்தில் இருக்கக்கூடிய இரும்பு வந்து என்ன செய்யாதுன்னா துருவே பிடிக்காது. நம்ம மெகரளியில் உள்ள ஒரு பில்லரை வந்து சொல்லலாம், நம்ம ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். இந்த இது வந்து என்ன செய்யாதுன்னா துருவே பிடிக்காதான், சேலத்தில் உள்ளது. ஓகே. விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட்டு எங்கே அப்படின்னா தோர்மங்கால் கர்நாடகா. 1992 பிளாட் ஸ்டீல் அண்டு லாங் ஸ்டீல், நீண்ட மற்றும் பட்டை எஃகு வந்து என்ன செய்கிறாங்க, தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாயிருக்கு. 10th விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட்டு. விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் எங்கே அப்படின்னா விஎஸ்பி அப்படின்னு சொல்லி விசாகப்பட்டினத்திலே ஆந்திரப்பிரதேசத்தில். 1981 என்ன அப்படின்னா ஹாட் மெட்டல், வெப்ப உலோகம் இருக்குல்ல, அந்த இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படின்னா மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலகங்கள். ஹெவி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் எக்யூப்மெண்ட் யூஸ்டு ஃபார் பவர் ஜெனரேஷன்ஸ், டிரான்ஸ்மிஷன் அண்ட் யூட்டிலைசேஷன்ஸ். என்னென்னா கனரக மின்னியல் தொழிலமானது மின்சார உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் இதெல்லாம் வந்து தயாரிப்பதற்கு என்னென்ன உபகரணங்கள் பாருங்க, டர்பைன்ஸ் ஃபார் ஸ்டீம் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட், பாய்லர்ஸ் ஃபார் தெர்மல் பவர் பிளான்ஸ், ஜெனரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸ்விட்சஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் தயாரிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் வந்து எந்த இதில் கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் அந்த தொழிலகங்களில் இதை வந்து என்ன செய்கிறாங்க, ப்ராடக்ட் பண்ணுறாங்க. The most important company in the field of heavy electrical, Bharat Heavy Electrical Limited, BHEL, Bharat Heavy Electrical Limited. அது இருக்கு பத்தியலா, அது மின்னணு அந்த இது வந்து என்ன சொன்னா இம்பார்ட்டன்ட் கம்பெனி வந்து எதுல உள்ளது அப்படின்னா BHEL வந்து இம்பார்ட்டன்ட் கம்பெனி. இது ஹஸ் பிளான்ட் அஸ் ஹரித்வார், இது எங்க இருக்கு அப்படின்னா இது ஹஸ் பிளான்ட் அட் ஹரித்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூர், ஜான்சி அண்ட் திருச்சிராப்பள்ளி. இந்த இடங்கள்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல அது வந்து என்ன இருக்கு. திஸ் இண்டஸ்ட்ரி கவர்ஸ் எ வித் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் டெலிவிஷன் செட்ஸ். இது எலக்ட்ரானிக்ஸ் அந்த இதற்கு கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, இது வேற என்னெல்லாம் ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா டெலிவிஷன் செட்ஸ், டிவி, டிரான்சிஸ்டர் செட்ஸ், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ், செல்லுலார் டெலகிராம், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் வேரிட் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் அண்ட் ரயில்வே, டிஃபென்ஸ் அண்டு மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வானியல் இருக்கு பத்தியலா அந்த இதுவும் சேர்ந்து இத்தனை விதமான இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் எலக்ட்ரானிக் பொருட்களும் என்ன செய்கிறாங்க, ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஓகே. பெங்களூர் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரானிக் குட்ஸு. பெங்களூர் தான் மின்னியலின் தலைநகரம்னு சொல்லுவாங்க. இந்தியா ஹென்ஸ் இட் இஸ் கால்டு த எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அதனால மின்னியலின் தலைநகரம்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா பெங்களூரை. த அதர் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் குட்ஸ் சென்டர்ஸ் ஹைதராபாத், டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, கான்பூர், புனே, லக்னோ, ஜெய்ப்பூர் அண்ட் கோயம்புத்தூர். இந்த இடத்துலலாம் இந்த எலக்ட்ரிக்கல் இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன இருக்கு, இங்கே இந்த இடத்துலலாம் இருக்கு. மேக் த இந்தியன் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் இன் 2014, புட் இந்தியா ஆன் த வேர்ல்ட் மேப் ஆஸ் மேஜர் ஹியூ வாஸ் குளோபல் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். 2014 என்ன செஞ்சிருக்குன்னா சிறந்த தொழிலகமாக நம்ம நாடு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து திட்டத்தை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் மென்பொருள், அதாவது இது என்ன அப்படின்னா மென்பொருள் தொழிலகம் அப்படின்னு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியா இஸ் ஹோம் டு சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு. உலகில் உள்ள மிகச்சிறந்த மென்பொருள் நிறுவனங்களின் தாயகமாக எது இருக்கு அப்படின்னா இந்தியா இருக்கு. த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் இந்தியா
ஆர் ரெப்யூட்டட் அக்ராஸ் த குளோப் ஃபார் தயர் எஃபிஷியன்ட். மென்பொருள் தகவல் தொழில்நுட்பத்தில் வணிகம் சார்ந்த தீர்வு அளிப்பதுலையும் உலகம் பிரசித்தி பெற்றவையா எது இருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. த இந்தியன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஹாஸ் வாட் அபவுட் எ ட்ரீமெண்டஸ் சக்சஸ் ஃபார் எமர்ஜிங் எக்கனாமி. பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியையும் என்ன அடைஞ்சிருக்கு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இந்தியாவில் உள்ளது அடைஞ்சிருக்கு. இன் இந்தியா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பிகேன் இன் 1970 வித் த என்ட்ரி ஆஃப் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் TCS. இந்த டாடா இரும்பியக்கு தொழிற்சாலை இருக்குல்ல, நீங்கள் லாரியில் பார்த்தீங்கன்னா தெரியும் டாடா அப்படின்னு சொல்லி பின்னால் லாரியில் எழுதியிருக்கும், முன்னாலே இருக்கும் பின்னாலே இருக்கும். இரும்பியக்கு தொழிற்சாலை உருவாக்குனதும் அவர் தான் டாடா. அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததும் யார் அப்படின்னா 1970 கொண்டு வந்திருக்கார் பாரு, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் TCS அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கார் பாரு, அந்த பேர் TCS. அலாங் வித் திஸ் L&T இன்ஃபோர்ச்சஸ் வேற என்னெல்லாம் கம்பெனிஸ் இருக்குன்னு பாருங்க, ஐடி கம்பெனியில் என்னென்னலாம் இருக்குன்னு. அலாங் வித் திஸ் L&T இன்ஃபோர்ச், ஐஃப்ளக்ஸ், அக்சென்சர், கானிக்ஸ் காக்னிசன்ட் சாரி காக்னிசன்ட், கேலக்சி, கேலக்சி சொல்யூஷன்ஸ் இந்தியா PVT லிமிடெட் அண்ட் ITC இன்ஃபோர்ச் ஆர் த மேஜர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இன் த கண்ட்ரி. நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனிகளை இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, எங்கே வேலை பார்க்குறோன்னா அந்த நிறைய கம்பெனிகள் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் சொல்ல நீ கேள்விப்பட்டிருப்பேன். அப்போ இத்தனை கம்பெனிகள் வந்து என்ன இருக்குன்னா இந்தியாவில் இருக்கு. அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் மோர் தேன் 500 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாவில் மொத்தம் எத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது அப்படின்னா 500 சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இருக்குது. இதில் இட் எக்ஸ்போர்ட்ஸ் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் டு நியர்லி 95 கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. நம்ம சாஃப்ட்வேருடைய உதிரி பகார்கள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அந்த வந்து என்ன செய்ய 90 இருக்கக்கூடிய 95 கண்ட்ரிஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுது எதை அப்படின்னா இந்தியா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அந்த உதிரி பகார்கள்லாம் அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 95 வேர்ல்டில் இருக்கக்கூடிய 95 கண்ட்ரிஸ்க்கும் நம்ம கண்ட்ரி வந்து என்ன செஞ்சுருன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகே, அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்தியா வளர்ந்துருக்கு. த மெயின் சென்டர்ஸ் ஆஃப் ஐடி பார்க்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூர், மைசூர், ஹைதராபாத், விசாகப்பட்டினம், மும்பை, புனே, இந்தோர், காந்திநகர், ஜெய்ப்பூர், நொய்டா, மொஹாலி அண்ட் ஸ்ரீநகர். இந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்குன்னா சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனி வந்து நிறைய இந்த பிளேஸ்லாம் வந்து ஐடி கம்பெனி இருக்கு. மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்ன, இதில் சவால் என்ன இருக்கு, ரொம்ப தவிர்க்க முடியாத இடைஞ்சல்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தொழிலம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால் என்னன்னு தாங்க. இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ், சம் மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. என்னெல்லாம் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதுன்னு பாருங்க. ஷார்டேஜ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் பவர் சப்ளை, கரண்ட் பிரச்சனை. பெரும்பாலும் வந்து நிறைய இடத்துல வந்து என்ன இருக்காது அப்படின்னா கரண்டே இருக்காது. அப்போ மின் பற்றாக்குறை, ஒரு நேரத்தில் இருக்கும் முக்காவாசி நேரம் கரண்டே இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனையும் நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கு. செகண்ட் பாயிண்ட், நான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் லேண்டு, தேவையான அளவுக்கு இடவசதி இல்லை, இடப்பற்றாக்குறை. அந்த கம்பெனி உருவாக்குறதுக்கு தேவையான இடப்பற்றாக்குறை இருக்கு, இது ஒரு பிரச்சனை. புவர் ஆக்சஸ் டு கிரெடிட், என்ன அப்படின்னா கடன் வாங்குறதுல ஒரு பிரச்சனை, நடைமுறை சிக்கல், நிறைய உடனேலாம் கடன் கிடைக்காது, அது ஒரு பிரச்சனை. ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பரோடு லோன், கடன் வாங்குறோம்ல அளவுக்கு அதிகமாக வட்டி வந்து என்ன செஞ்சது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போனால் திரும்பி வந்து என்ன செய்ய முடியல, திரும்பி அதை வந்து சமாளிக்க முடியல, இது ஒரு பிரச்சனை. நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபர்ஸ், குறைச்ச சம்பளத்தில் தொழிலாளர்கள் வந்து கிடைக்கல, இது ஒரு பிரச்சனை. ஏன்னா எல்லா தொழிலாளர்களுமே நிறைய சம்பளம் கொடுத்தா தான் வேலைக்கு வருவாங்கிற கட்டாய சூழ்நிலை அப்படி இருக்குது, அந்த நம்ம கண்ட்ரியோட நிலைமை அப்படி இருக்குது, அதனால் இது ஒரு பிரச்சனை. லேக் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் அண்டு வொக்கேஷனல் ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயிஸ், அந்த டெக்னிக்கல் வொக்கேஷனல் ட்ரைனிங் எம்ப்ளாயிஸ் தொழிலாளர்களுக்கு தேவையான தொழில்நுட்பம் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியாமலே வேலைக்கு வர்றாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள வேலையாட்கள் வந்து இங்கே நிறையா இருக்குது, இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களை தான் இதில் வந்து என்ன செய்ய முடியலாம், ஃபஸ்ட்டு வந்து
நல்ல சர்வீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வந்து வேலை செஞ்சவங்களை வந்து எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து தொழில்நுட்பம் முதல் கற்றுக் கொடுக்குறாங்க பாரு, அந்த மாதிரி உள்ளது வந்து இங்கே இருக்குது பிரச்சனை. தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை பயிற்சி இல்லாமல் வந்து வேலை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் நிறையா இருக்கும். இன்அப்ரோப்ரியேட் லிவிங் கண்டிஷன்ஸ் நியர் பை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், தொழில் பேட்டையில் வசிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை, தொழிற்சாலை பக்கத்தில் வசிக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை வந்து இல்லாமல் இருக்கும், இது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது, சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம்.